ஹலோ எஃப்எல்வியர்ஸ், வைத்தி கேப்டன் அவர்கள், ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் ஒளிவு மறைவு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்ததற்கு லக்ஸரி பட்ஜெட் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். எல்லோரும் பிடித்ததை கேட்டார்கள். பின் நாமினேஷன் ப்ராசஸ். முதலில் மதுமிதா கன்சர்ஷன் ரூம் சென்றார். தொடர்ந்து எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் இரு நபர்களை நாமினேட் செய்தார்கள். இவர்கள் ஏன் பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடாது என்பதையும் விளக்கினார்கள். வனிதா, வைத்யா இருவரும் கேப்டனாக இருந்ததால் அவர்கள் நாமினேஷன் லிஸ்டில் இல்லை. அப்போது எல்லோருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது தர்ஷன், லாஸ்லியா நாமினேஷன். இவர்களை நாமினேட் செய்தவர் சேரன். இந்த சச்சரவு செய்யும் முகங்களோடு குழந்தை மாதிரி பழகும் இவர்கள் இருவரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதனால் நான் நாமினேட் செய்கிறேன் என்றார். அவர்கள் பிக்பாஸ் ஷோ பற்றி தெரிந்துதான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகள் கிடையாது என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமினேஷன் செயலை புரிந்து செய்யவில்லை. சாக்ஷி, அபிராமி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாக்ஷி தான் நாமினேஷன் லிஸ்டில் இருக்கிறார்கள். அபிராமி சாக்ஷி நாமினேஷனை பெருசாக கண்டுக்கவும் இல்லை, ஷாக்காகவும் இல்லை. இதை பார்த்து சாக்ஷி அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இனிமேல் தான் பார்க்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்களான்னு தெரியல. மது அவர்கள் தமிழ் பெண், தமிழ் கலாச்சாரம் என்று பேசி தனக்கு பிடிக்காத உடனே எடுத்துரைத்து மக்கள் மனசெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னு தான் கூறலாம். அபிராமி தன் சட்டைக்கு கவினை பட்டன் போட சொல்வது, ஃபன்னாக பேசுவது இதெல்லாம் ரசிக்கும்படியா இல்லை. இவர் தன்னை மாற்றிக்கொண்டால் நல்லது. கவினுக்கு ஃபேன்ஸ் அதிகம். சேரன் ஃபேமஸ் டைரக்டர். சாக்ஷி, சரவணன், மீரா இவர்களில் யாராவது ஒருவர் எலிமினேட் ஆகலாம். யார் குறைவான ஓட்ஸ் வாங்குவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேத்தைக்கு ஒரு டாஸ்க் நடத்துனாங்க. நாலு டீம், ஒரு எலும்பு துண்டை நடுவில் வச்சு அதை யார் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க. அதில் தேர்ட் டீம் வின் பண்ணிச்சு. அதில் இருந்தவங்க ஃபாத்திமா பாபு, சாக்ஷி, தர்ஷன், மீரா. ஃபாத்திமா பாபு விளையாண்டது ரொம்ப செம. பிக்பாஸ் வீட்டில் டாஸ்க்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமினேட் ஆனவங்க ஒரே புலம்பிகிட்ருக்காங்க. இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். வனிதா, ஃபாத்திமா பாபு இடையில் பெரும்பாலும் சண்டை தான் நடக்குது. இந்த ஷோவை கண்டினியூஸாக அப்டேட் செய்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. தேங்க்யூ, பை.